أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عن جابر رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يأكل أهل الجنة فيها ويشربون ولا يتغوطون ولا يمتحتون ولا يبلون ولا يبولون ولكن طعامهم ذلك جشاهم كرش مسكي ويلهمون التسبيح والتكبير كما يلهمون النفس او كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான நமக்குள் எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அழகான முறையிலே தெளிவையும் பதிலையும் இந்த ஹதீஸிலே நமக்கு கொடுக்கின்றார்கள். நமக்கு எழக்கூடிய கேள்விகள் என்ன என்றால், சுவனபதியிலே நாளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய சுவனத்தை நம் அனைவர்களுக்கும் வாஜிபாக ஆக்கி தருவானாக, ஆமீன். அந்த சுவனபதியில் இறைவன் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகள் இவைகள் அங்கு உள்ளதா இல்லையா, என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் அதை பற்றி சிந்தித்தால் அவனுக்கு கேள்வி இந்த ஹதீஸுக்குள்ளே இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன என்பதை ஹதீஸிலே பார்த்து விடலாம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் 2835வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்குலு அஹ்லுல் ஜன்னதி ஃபீஹா, சுவனவாதிகள் அந்த சுவனத்திலே அல்லாஹு கொடுக்கக்கூடிய பல்வேறு உணவு பண்டங்களை சாப்பிடுவார்கள். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளெல்லாம் அந்த ருசியினுடைய கோடான கோடி பங்கு வைத்து அதிலிருந்து ஒரு கடுகளவு எடுத்தால்தான் உலகில் உள்ள உயர்தர ருசி வரும். ஆனால் சுவனத்திலே இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த உணவு இருக்குல்லவா, அதனுடைய ருசியை நம்மளுடைய சிந்தனையால் கற்பனையால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ருசியான உணவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு சுவனத்திலே கொடுப்பான். மேலும் அங்கு அல்லாஹு மிக மதுரமான பானங்களையும் அல்லாஹு சுவனபதியில் மக்களுக்கு கொடுப்பான், குடிப்பார்கள், சாப்பிடுவார்கள், இதெல்லாம் உண்டு. ஆனால் உலகத்திலே துன்யாவிலே நாம் சாப்பிட்டால் குடித்தால் நம்மளுடைய உடம்பிலிருந்து நம்மளுடைய கழிவுகள் வெளிப்படும் இல்லையா, இது இயற்கை இந்த உலகத்தில் துன்யாவில். சரி, அப்போ சொர்க்கத்திலையும் வந்து அதே மாதிரி கழிவுகள் வெளிப்படுமா, மலம் ஜலம் வெளியாகுமா, நம்மளுடைய சிறுநீரெல்லாம் வெளியாகுமா, அல்லது எப்படி சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் எங்கு செல்கிறது, நம்ம உடலுக்குள்ளே தானே இருக்குது, அது நம்ம உடலை விட்டு வெளியில் போகணுமா இல்லையா, அது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து பேசுகின்றார்கள். என்ன தெரியுமா, வலா எத கவ்வத்தூன, சுவனபதியிலே நீங்கள் சாப்பிடுவீர்கள், நீங்கள் அழகான பானங்களை அருந்துவீர்கள், ஆனால் நீங்கள் அங்கு மலம் கழிக்க மாட்டீர்கள், கழிவுகளை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள், வெளி வராது. வலா எம் தஹி தூண, மேலும் அங்கு உங்களுக்கு சளி கூட வராது அப்படிங்கிறாங்கள சரதாரசன் சொல்கிறாங்க. நம்ம இங்கே தும்முறோம்ல, தும்மல் போடுறோம், அச்சு போடுறோம், இருமல் போடுறோம், மூக்கிலிருந்து சளி வடியுது, சரியா, இந்த மாதிரிலாம் இருக்குல்லவா, இது கூட சுவனத்திலே உங்களுக்கு வராது. அங்கே குளிர்காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் குளிர் காலத்தில் வந்து கூலிங்கான ஐட்டங்களை சாப்பிட்டா நமக்கு சளி பிடிச்சிருமே அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, அங்கே அப்படிலாம் கிடையாது. எந்த காலமாக இருந்தாலும் எதை வேண்டாலும் நீங்கள் சாப்பிடலாம். சுவனத்தினுடைய அந்த அழகே வந்து கண்கொள்ளாத காட்சி என்பதாக ஹதீஸில் வருது, குர்ஆன்லேயும் நமக்கு வருது. அதனுடைய கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சூடாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது, அதிகமான வெளிச்சமும் இருக்காது, ரொம்ப இருள் சூழ்ந்தும் இருக்காது,
அப்படியே அழகான ஒரு அற்புதமாக பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே அந்த சாயங்கால நேரத்தில் போய் பீச்சில் உட்காந்து அந்த இயற்கை காற்றை அப்படியே நம்ம அனுபவித்து கொண்டு இருப்பது ஒரு பெரிய சுகம்னு நம்ம பேசுவோமா இல்லையா? இல்லையா? அதைவிட பன்மடங்கு அற்புதமான ஒரு கிளைமேட்டை அல்லாஹ் ஜலசாகத்தில் சுவனத்திலே வைத்திருக்கின்றான். சரியா? அப்போ அந்த சுவனவதியில் உங்களுக்கு எந்த காலமாக இருந்தாலும் எதையும் நீங்கள் குடிக்கலாம். குளிர்பானங்கள், சூடான பானங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஜலசாகத்தால் நமக்கு கொடுப்பான். நாம் விரும்பியதை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சளி வராது, ஒரு தலைவலி வராது, ஒரு காய்ச்சல் வராது, எந்த நோயினுடையுமே வராது என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. அடுத்து வலா எபூலூன, அங்கு சிறுநீரும் உங்களுக்கு வராதுங்கிறாங்க. சொர்க்கத்தில் சிறுநீரும் நமக்கு வராது. சரி, அப்போ இதெல்லாம் எப்படி போகிறது இல்லையா? நம்ம கேள்வி வருமா இல்லையா? இதெல்லாம் எப்படி போகிறது? வலாக்கின் தஆமுஹும், உங்களுடைய உணவுகள் எல்லாம் எப்படி வெளிப்படுகிறது தெரியுமா? தாலிக்க ஜுஷா உன் சரதா ஏப்பம், ஜுஷா உண்டா ஏப்பம், ஒரு ஏப்பம். நம்ம சாப்பிட்டு ஏப்பம் விடுறோமா இல்லையா? ஒரு ஏப்பத்தில் எல்லாமே போயிடும். ஆனால் அந்த ஏப்பம் வந்து துர்நாற்றத்தை கொடுக்குமா? அது ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இங்குள்ள ஏப்பங்கள் எல்லாம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு ஒரு ஆள் ஏப்பம் விட்டாலே சொல்லிடலாம், பிரியாணியா, கொண்டக்கடலையா, அதா, இதா, முட்டையா அப்படிங்கிறத அந்த ஏப்பத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம போடக்கூடிய ஏப்பம். அங்கே சுவனபதியில் அந்த சொர்க்கவாசிகள் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டு எல்லாம் முடித்து விட்டு ஒரு ஏப்பம் தான் விடுவார்கள். அந்த ஏப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதையும் சரதாரசு சொல்கிறாங்க, கருஷஹில் மிஸ்கு, கஸ்தூரியை விட அழகான மனம் கொண்டது அந்த ஏப்பம்ங்கிறாங்க சரதாரசன். கஸ்தூரி மனம் கொண்ட அந்த ஏப்பத்தை விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுவனபதியிலே மலம் ஜலம் இருக்கிறதா, சிறுநீர் இருக்கிறதா, காய்ச்சல் இருக்கிறதா, சளி இருக்கிறதா, இருமல் இருக்கிறதா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி என்ற உங்கள் கேள்விகளே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நீங்கள் போகாதீங்க. ஏப்பத்தில் எல்லாத்தையுமே அல்லாஹ் காலி பண்ணிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி நம்ம நினைவு சொல்லியிருக்கோம். கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதன், கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதன், நரகத்திலிருந்து அந்த மனிதனை எல்லாம் எடுத்துருவான். எடுத்த பின்னாடி மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு நீரோடை ஓடும். அந்த நீரோடையில் அவனை எல்லாம் தூக்கி போடுவான். ஏன்? நரகத்திலேருந்து வரும்போது கறிக்கட்டையாக வருவான். எப்படி வருவான்? கறிக்கட்டையாக வருவான். அந்த கறிக்கட்டையோடு சொர்க்கத்தில் போட முடியாது அல்லவா? அதனால் தூக்கி அந்த நீரோடையில் போட்ட பின்னாடி அந்த நீரோடை அவனை சுத்தப்படுத்தி மனிதனாக உருவாக்கிவிடும். நல்ல ஒரு தோற்றத்தில் அந்த நீரோடையை அவனை உருவாக்கி விட்டுருவேன். விட்ட பின்னாடி அல்லாஹ் ஜலசாகத்தாலா என்ன செய்வான்? சரிப்பா, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். எனக்கு வந்து யா அல்லாஹ், சொர்க்கமும் வேணாம் நரகமும் வேணாம், நான் அங்கேயே இருந்துக்கிறேன்பான். சரி, இதுக்கு மேலே நீ எதுவும் கேட்க மாட்டீல அப்படிங்கும்போது, இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஜெல்ல அல்லாஹ் ஜலசாகத்தாலா அவனை அங்கேயே விட்டுருவான். கொஞ்ச நேரத்தில் யா அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய வாடை இருக்குல்லவா, சொர்க்கத்தினுடைய வாடை அது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, ஆகையால் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நான் போய் நின்றுக்கிறேன், உள்ளே போகலை, அது பக்கத்தில் என்னை வை அப்படின்னு இறைவனை கூப்பிட்டு அந்த மனுஷன் சொல்கிறான். எல்லாமே ஹதீஸில் வரக்கூடிய செய்திகள். இப்போ அந்தளவுக்கு அதனுடைய வாடைகள் இருக்கும், அதாவது அற்புதமான அந்த கஸ்தூரியினுடைய வாடை. சரி, இதுக்கு மேலே கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவன் விட்டுட்டு அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவான். மீண்டும் அவன் வந்து யாரெல்லாம் வெளியில் இருக்கேன், அங்கே சொர்க்கம் இருக்குது, தூக்கி உள்ளே போட்டுரு அப்படிம்பான். மனுஷனுடைய புத்தி அங்கேயும் காட்டுறான், இல்லாட்ட அல்லாட்ட அங்கேயும் போய் காட்டுறான் பாருங்க. இங்கே தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பான் மனுஷன், இறைவன்ட்ட அங்கேயும் போய் காட்டுறான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு. இப்போ ஏன்ப்பா வேணாண்ட, சொர்க்கத்தில் வேணாண்ட, நரகம் வேணாண்ட, உன்னை வச்சேன், அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்கார வைங்கண்ட, உட்கார வச்சேன், இப்போ சொர்க்கத்தில் தூக்கி போட சொல்ற. யாரா, நீ கருணையாளன், நீ கிருபையாளன், உனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா, இங்கேருந்து ஒரு அடி தூரம் தூக்கி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு அங்கேயே வியாக்கியானம் பேசி அல்லாஹ்வுடைய கிருபையை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு உள்ளே போட்டுறான். போட்ட பின்னாடி சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, யாரில்ல இது உள்ளதுக்கு போட்டதே பெரிய விஷயம், நான் சொர்க்கத்தை பார்க்குறதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நான் இங்கேயும் இருந்துக்கிறேன், இவ்வளோ இடங்கள், எவ்வளோ விசாலமான இடங்கள் இருக்குது அப்படின்றவுடனே அல்லாஹ் சொல்லுவானா, இந்த உலகம் இருக்குல்லவா பூமி, இந்த பூமியை போல 10 மடங்கு உன்னுடைய பேரில் நான் எழுதி வைக்கிறேன், பட்டா போடுறேன்பானா அல்லாஹ் சொர்க்கத்தில். 10 மடங்கு ஒரு நபருக்கு இந்த ராம்நாடு சொந்தம்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ராம்நாடே என்னோடது, இந்த ஊர் என்னோடது அப்படின்னா அவர் முதலாளி இல்லையா, எவ்வளவு சந்தோஷப்படுவார். எந்த ஊருக்கு போகலாம், இங்கேயும் போகலாம், அங்கே இங்கே கிராமம் எல்லாம் எனக்கு சொந்தமானது, என் மாவட்டம்
அப்படின்ட்டு இறைவன் சொல்றான், இந்த பூமியை போல 10 மடங்கு உன் பேரை நான் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜலசானத்தால் சொல்றான் என்றால், அந்த நமக்கு வந்து விரிவுரையாளர்கள் நமக்கு அழகான விளக்கம் கொடுப்பார்கள். அவனுக்கு எழுதப்பட்ட அந்த சொத்து பத்து இருக்கல்லவா, சுவனத்தினுடைய அவனுக்கு சொந்தமான இடங்கள் இல்லையா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தஹர்லே அல்லாஹ் ஜலசானத்தால் சொல்லி காட்டுகின்றான், வஇதா ரைத தம்ம ரைத நஈமன் வ முல்கன் கபீரா. நீங்க பார்ப்பீங்க, சூரத்து தஹர்னு ஒரு சூரா இருக்கு, 29வது சூரா. அந்த சூராவினுடைய தர்ஜுமாக்களை படிச்சு பாருங்க. சுவனத்தினுடைய அழகுகளை அல்லாஹ் வடிவமைத்து கொண்டே வருகின்றான். எப்படி தெரியுமா, அல்லாஹுவினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அந்த சுவனத்திலே நீங்கள் உள்ளே சென்று பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா, இங்கேருந்து ஊட்டி போகிறீங்க, இங்கேருந்து கொடைக்கானல் போகிறீங்க, இங்கேருந்து சிம்லா போகிறீங்க, இங்கேருந்து மணாலி போகிறீங்க, இங்கேருந்து நியூசிலாந்து அது இது எல்லா நாடுகளுக்கும் போய் அங்குள்ள அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பார்த்து தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே நமக்கு சொந்தமில்லாத பிறருக்கு சொந்தமான அந்த இடங்களையே பார்ப்பதற்காக வேண்டி காசையும் பணத்தையும் செலவழித்து நாம் சென்று அங்குள்ள காட்சிகளை எல்லாம் பார்த்து வருகின்றோம் அல்லவா. அதைவிட மேலான அற்புதமான காட்சிகளை உங்களுக்கு சொந்தமான அந்த நிலப்பரப்புகள், உங்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை எல்லாம் பார்ப்பதற்கு 2000 வருடங்கள் ஆகுமா போகிறாங்க. எத்தனை வருஷமாகுமா, 2000 வருஷமாகும் அப்படிங்கிறத நமக்கு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் என்றால், சுவனத்தினுடைய அழகுதான் என்ன, சுவனத்தினுடைய அழகுதான் என்ன, அந்த சொர்க்கத்திற்காக வேண்டியும் அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக வேண்டியும் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் இறைவனை நினைத்து நல்ல அமல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம் சரியா. அடுத்து நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கடைசியாக இப்படி முடிக்கின்றார்கள், வயுல் ஹ மூன தஸ்பீஹ வ தக்பீர. அல்லாஹ் ஜலசானத்தில் சொர்க்கத்தில் சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளை சொல்ல வைப்பான். எப்படி சொல்ல வைப்பான் தெரியுமா, எளிய முறையில் இலகிய முறையில் ரொம்ப லேசாக அல்லாஹ் சொல்ல வைப்பான். கமா எல்ஹமூன நஃப்ஸ, எப்படி எளிய முறையில் அல்லாஹ் சொல்ல வைப்பான் அப்படின்னா, நம்ம மூச்சு விடுறோம்ல, நம்ம நினச்சா விடுறோம், நம்ம மூச்சு விடுறோம், வெளியில் விடுறோம், இழுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் மூச்சு விடும்போது மூச்சு விடுறேன் நான் இழுக்கிறேன் நான் மூச்சு விடுறேன் இழுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா விடுறோம், தெரியாது. அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்த்துக்கிட்டு நம்மளை மூச்சை இழுக்க வைக்கிறான், வெளியில் விட வைக்கிறான், நமக்கே தெரியல எளிய முறையில் அது போகுது வருது. அதே மாதிரி சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் நீங்கள் என்ன செய்வீங்க, எளிய முறையில் அழகான முறையில் நீங்கள் அங்கு பயன்படுத்தி திக்ரை நீங்கள் ஓதிக்கொண்டிருப்பீர்கள் என்ற செய்தியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, கவலை கிடையாது, அங்கு கஷ்டம் கிடையாது, அங்கு துக்கம் கிடையாது, அங்கு சோம்பல் கிடையாது, நோய் நொடிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, சுகபோகமாக நீங்கள் அங்கு வாழலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமென்றால் இங்கு இந்த துன்யாவிலே அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டதை சரியாக நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும், தடுத்த விஷயங்களை தவிர்ந்து வாழ வேண்டும், தொழுகையை ஒரு பொழுதும் விடக்கூடாது, அல்லாஹுவை நினைத்து நீங்கள் வாழ வேண்டும், இறையச்சத்தை உள்ளத்திலே நீங்கள் ஆழமாக நீங்கள் பதிக்க வேண்டும், எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியான சாலிகான பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டும், உங்களோடு பழகக்கூடிய அனைவரிடத்திலேயும் நல்ல நட்போடு நல்ல உறவோடு மனிதநேயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அனைத்து காரியங்களிலேயும் அனைத்து பரீட்சைகளிலேயும் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் சொன்ன அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஒரே ஒரு தகவலை இந்த ஹதீஸ் ஆழமாக சொல்லித் தருகிறது. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மகத்தான சுவனபதியை அல்லாஹு ஜல்லசானகுத்தால நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்தினர்களுக்கும் மனைவி மக்கள் எல்லோருக்கும் உலகில் வாழக்கூடிய முஸ்லீமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அத்தகைய சுவனபதியை வாஜிபாக ஆக்கி நரகத்தை ஹராமாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் ரவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.